அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைரோஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா, நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். ஈதுக்காக அம்மா வீட்டில் கூப்பிட்டுருந்தாங்க. ஈத் அன்றைக்கி வரேன்னு சொல்லியிருந்தேன். நான் டூ டேஸ் பிஃபோராகவே சர்ப்ரைஸாக போயிட்டேன். சின்ன அண்ணனை மட்டும் சொல்லியிருந்தேன், அவங்க வந்து கூப்பிட்டு போனாங்க. என்னை பார்த்து ஹாப்பி ஆனாங்களோ இல்லையோ, பசங்களை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுல சின்ன சந்தோஷம், அவ்வளோதான். வீட்டுக்கு வந்தோடனே அவ்வளோக்கா நான் எதுவும் வீடியோ எடுக்கலை, கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் ஷாப்பிங் அது இது பண்ணிட்டு வரதுக்கு. அடுத்த நாள் ரொம்ப கிளைமேட்டே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்ல மழை, இங்கே செம்ம கூல் ஆகிடுச்சு கிளைமேட்டு. பக்ரீத் அன்னைக்கு அவ்வளோக்கா என்னால் வீடியோ எடுக்க முடியல. பையனுக்கு அந்த தலையில் தொப்பி போட்டேன்னு அவ்வளோ கோவம். அப்புறம் மாடிக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு உட்காந்து சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்தேன். அம்மா தான் இன்றைக்கி ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க பிரியாணி செய்கிறதுக்கு. ஏன்னா பாப்பா கொஞ்சம் சத்தாயிச்சிட்டா, நான் தான் சமைக்கிறேன், அம்மா ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் அம்மாவும் சேர்ந்து சமைக்கிறோம். சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, தம்முக்கு விட்டுடலாம். அன்றைக்கி பிரியாணி, ரைத்தா, மாங்காய் பச்சடி, சிக்கன் 65 செஞ்சுருந்தோம். ஈவினிங் இவங்க வந்திருந்தாங்க. அண்ணி சொன்னாங்க ஜாலர் பரோட்டா செய்யலாம் அப்படின்ட்டு. சரி, நான் ரெசிபி அப்லோட் பண்ணலான்ட்டு பண்ணியிருக்கேன். ஒரு பேனில் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 3 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. ஜாலருக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனை போனோடனே 2 தக்காளியை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அது சேர்த்துக்கோங்க. அண்ணி ஸ்வீட்டு வட்டலப்பம் செஞ்சுருந்தாங்க. நான் இது ரெசிபி பிடிக்கலை, இன்ஷாலாக இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் கண்டிப்பாக. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, இது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோடனே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் மசாலா. இது பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 150 கிராம் நான் மட்டன் கைமாவை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து. அதை இதோட சேர்த்துக்கோங்க, சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க.
அரைச்சிட்டு இதை ஒரு வடிகட்டியால் நல்லா வடிகட்டிடுங்க. இந்த மாதிரி தண்ணி வந்திருக்கும், இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதோட நான் இன்றைக்கி 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதோட நம்ம அந்த வெங்காய தண்ணி எடுத்து வச்சோம்ல அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 முட்டை இதோட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து ரொம்ப தண்ணியாக்கிடாமல் மீடியமான பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஜாலர் ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி ஹோல் உள்ள பிளாஸ்டிக்லேயோ இல்லை சில்வர்லேயோ கிடைக்கும், அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஜாலர் மிஷின்னு சொல்லுவாங்க, அதில் இந்த மாதிரி போட்டு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே சுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஜாலரை கீழே வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே ஸ்டஃபிங் இந்த மாதிரி ஃபீ பண்ணிவிட்டு. இதுக்கு மேலே 2 ஜாலர் வச்சு ஸ்கொயர் ஷேப்பில் மூடி எடுத்துருங்க. தவால ரெடி பண்ண ஜாலரை இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1 முட்டையை நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஜாலருக்கு மேலே இந்த மாதிரி முட்டையை அப்ளை பண்ணி விட்டுருங்க. எங்கெங்கே ஹோல்ஸ் தெரியுதோ அங்கே இந்த முட்டையை அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா உள்ளே உள்ள ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராது. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஜாலர் ரெடி ஆயிடுச்சு. அன்றைக்கி நைட்டு ஜாலர் பரோட்டா, பரோட்டா குருமா, ஈரல் கிரேவி, வட்டலப்பம் எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. பரோட்டா மட்டும் வெளியிலேருந்து வாங்கிட்டோம், மீதியெல்லாம் வீட்டிலேயே செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே. அன்றைக்கி நாள் அப்படியே போயிடுச்சு. நைட்டு மாடியில் போய் கொஞ்சம் நேரம் ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பசங்களையும் கூப்பிட்டு போய் விளையாட வச்சு கூப்பிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் அன்றைக்கி ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. லஞ்செலாம் முடிச்சுட்டு பசங்களை தூங்க வச்சுட்டு நானும் ஹஸ்பண்ட் மட்டும் பீச்சுக்கு போகலான்னு பிளான் போட்டோம். சரி, பக்கத்தில் வந்து பூம்புகார் பீச் இருக்குது, பூம்புகார் தரங்கம்பாடி 2 பீச் பக்கத்தில் இருக்குது, சரி பூம்புகாருக்கு போகலாம் அப்படின்னு பிளான் போட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். பசங்களை அம்மாட்ட விட்டுட்டு வந்துட்டேன். ரொம்ப நாளாச்சு நானும் அவங்களும் தனியாக போய், சரி இந்த சான்ஸ் திரும்பியும் கிடைக்காது அப்படின்ட்டு போகலாம் அப்படின்னு பிளான் போட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஃபைனலி அரைவ்ட் அட் த பீச். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ட்ராவலிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். தனியாக ஹஸ்பண்ட் கூட ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வந்து, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட்டு நம்ம மியூசியத்துக்கு போகலாம் அப்படின்னு போய் பார்க்க போனால் அங்கே மெயின்டெனன்ஸ் நடந்துகிட்ருக்க போல், அதனால் உள்ள அலோவ் பண்ணலை.
சரி போகலாம் அப்படின்ட்டு பீச்சுக்கு கிளம்பிட்டோம். நானும் ஹஸ்பண்டும் எப்படின்னா, எங்கேயாவது வெளியில் கிளம்பிட்டா எங்கே போகிறோமோ அங்கே ஃபஸ்ட்டு போக மாட்டோம். பக்கத்தில் என்னென்ன இருக்கோ அங்கெல்லாம் சுற்றி பார்த்து அதுக்கப்புறம் தான் போகிற இடத்துக்கு போவோம். எதையுமே மிஸ் பண்ண மாட்டோம், நல்லா சுற்றுவோம். அது பசங்களை வேறு விட்டு வந்துட்டோமா, நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ரெண்டு பேருமே. இதுவரையும் நான் இந்த கோட்டைக்கு மேலே ஏறினதே கிடையாது. சரி ஹஸ்பண்ட் வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. நல்லா இருந்துச்சு வியூ, மேலேருந்து கீழே பீச்சை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வியூ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் போனீங்கன்னா இந்த இடத்துக்கு போங்க, மிஸ் பண்ணாதீங்க. அங்கேருந்து வந்து நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்னு பிளான் போட்டுட்ருந்தோம். இவங்க சொன்னாங்க வா போட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க, துறைமுகத்துக்கு. அங்கே போட்டு ஷிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வா அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயும் வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பீச்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர். அங்கே கேட்டாலே சொல்லுவாங்க எப்படி போகணும் அப்படின்னு. நான் மேப் போட்டுப்போங்க, நாங்கள் மேப் போட்டுக்கிட்டு தான் போனோம். அங்கேயும் வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு, பக்கத்துலேருந்து எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக போங்க, நீங்கள் பூம்புகார் போனீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் பீச்சுக்கு. அங்கேருந்து எல்லாம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். 2 டேஸ்க்கு அப்புறமா எனக்கு பர்த்டே வந்துச்சு. வீட்டில் அண்ணன் சர்ப்ரைஸாக கேக் வாங்கி வச்சுருந்தாங்க.
அங்கே கொஞ்சம் பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு, பர்த்டேன்னு நான் செலிப்ரேட் பண்ண மாட்டேன், சர்ப்ரைஸாக எனக்கு அண்ணன் பண்ணது. எனக்கு ஹஸ்பண்டும் பண்ணாங்க. இன்ஷாலா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதை சர்ப்ரைஸாக அவங்களும் பண்ணாங்க. இன்ஷாலா நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நான் ஷார்ட்ஸும் போட்டிருப்பேன். அது ஹஸ்பண்ட் பண்ண சர்ப்ரைஸ் என் பர்த்டே அன்றைக்கி. இது அன்றைக்கி நைட் எடுத்தது. பர்த்டே செலிப்ரேட் பண்ணல, கேக்கு கிடச்சிச்சு, ஐஸ்கிரீம் கேக்கு, நல்லா சாப்பிட்டோம் இன்றைக்கி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.